40 வயதில் ஒருவர் எப்படி தனது சம்பளத்தை பிரித்து முதலீடு செய்ய வேண்டும் இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நாற்பது வயசு ஆனவங்க அவங்களுடைய மாச சம்பளத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். என் சம்பளத்துல சும்மா சிறு சிறு என்ன ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். ஐயா வாங்குற சம்பளமே பத்தல, நான் வாங்குறது 20,000, செலவு வந்து 30,000 இருக்கு, 10,000 வந்து கடல்ல தான் போயிட்டு இருக்கு, கண்டி சேமிக்க முடியாது. என் சம்பளத்துல 20% நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். 40 வயசுல இருக்கக்கூடிய ஒருவர் தங்களுடைய முதலீடுகளை சரிபார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் அவர் 30 வயசுலேயே அவரோட முதலீடு தொடங்கியிருந்தார் அப்படின்னா அந்த முதலீடுகள்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அதனால வயது ஆக ஆக ஃபர்ஸ்ட்டு ரிஸ்கை குறைச்சிக்கிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். இந்த நிலையில 40 வயசு உடைய ஒருத்தர் அவருடைய முதலீட்டை எப்படி பிரித்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். உதாரணமாக ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா அதில் 4,500 ரூபா, அதாவது 45% தான் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டும். பொதுவாக பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு முதலீடு செய்யும் பொழுது ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட பேசிட்டு அட்வைஸ் வாங்கிட்டு முதலீடு பண்றது பெஸ்ட். மீதம் இருக்கக்கூடிய 40% கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாம், பாதுகாப்பான முதலீடா அது இருக்கும். அதுக்கு அடுத்து 10% தங்கத்திலையும் 5% அவசர கால நிதியா நீங்க எப்பயும் கேஷா கையில வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ 40 வயசு ஆயிடுச்சு முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.